அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பிப்ரவரி மாதம் போல் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது நான் இது எல்லாத்தையும் பற்றி சொல்ல போகிறதில்லை, ஜஸ்ட் குரூப் ஃபோர் எப்போ வருது, குரூப் டூ எப்போ வருதுன்னு மட்டும் சொல்கிறேன். குரூப் டூ பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் வருது, சரிங்களா? குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி மாதமும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் பிப்ரவரி, அதாவது குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதமும் வருது, சரிங்களா? ஸோ இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எப்படியா இருந்தாலும் வந்து எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் போல் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த அடுத்து 75 நாள் வந்து கட்டாயம் டைம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துருக்குது, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து படிக்காதவங்க கூட இதுக்கப்புறம் வந்து ஈஸியாக படித்தா பாஸ் பண்ண முடியும், சரிங்களா? எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த கஷ்டப்படக்கூடிய இந்த ஒரு 6-7 மாதம்தான் உங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத மனசில் செட் பண்ணி எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சுருங்க. ரொம்ப நன்றி.